அல்ல. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் எழுதின போது உங்கள் பரீட்சையை நினைத்து அவன் எழுதவில்லை, உங்கள் வீடு கட்டுகிறதை குறித்து எழுதவில்லை, உங்கள் எதிர்காலத்து மற்ற காரியங்களை குறித்து எழுதவில்லை. அவன் உயர்ந்த சிந்தனையில் ஒன்றை எழுதினான். கையெட்டே ஆமென். இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரண்களை கீழே தள்ளி தாழ்த்தி. இந்த மரணத்தை பற்றி பேசும்போது முத நான் உன்னுடைய அரணையெல்லாம் உடப்பண்டான்றார். தொடர்ந்து நம்முடைய செய்திகளை கேட்கிறவர்களுக்கு தெரியும் அரண்னா என்னென்னு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தனையே அரணாக இருக்கிறது. மரணத்தை பற்றி உங்கள் மைண்டில் போட்டிருக்கிற அரணையெல்லாம் முத அவருடைய வார்த்தை உடைச்சி எரியும். அந்த அரண்கள் நொறுக்கப்பட்ட பிறகு என் அன்புக்குரியவர்களே பட்டணம் பிடிக்கப்படும். இந்த நாட்கள் இந்த செய்தி என்ன உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா, உங்களுக்குள்ளே மரணத்தை பற்றி இருக்கிற அரண்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, உடச்சிக்கிட்டு இருக்கு. முத அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும். அரண்கள் நொறுக்கப்படும். தொடர்ந்து உயிர்த்தெழுதலை பற்றி கேட்க 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 மரணத்தை பற்றி உங்கள் பார்வையே மாறிடும். ஆமாம், மாறிடும், வேறு மாதிரி ஆயிரும். இயேசு வந்து செத்தவனை செத்தவனாகவே பார்க்கலை. அதே போல் பார்வை உங்களுக்குள் வர ஆரம்பிக்கும். இட் மே நாட் பி ஒன் டே ப்ராசஸ், ஆர் மேபி ஒன் டே ப்ராசஸ். இட் மே பி டன் இன் ஒன் டே, அட் மே நாட் பி டன் இன் ஒன் டே. ஏன்னா ரெண்டையுமே சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. ஒரே நாள் நடக்காதுன்னு சொல்லவே மாட்டேன், ஒரே நாள் நடந்துடும் பாட்டுக்கு. ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கங்க, முதலாவது உங்கள் அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும். மரணத்தை பற்றி உங்கள் அரண்கள் நொறுக்கப்பட வேண்டும். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ரெண்டு விஷயம் இருக்கு, ரிசரக்ஷன் வேற, ரேசிங் தி டெட் வேற. நான் அதை புரிந்து கொள்கிறேன். ரிசரக்ஷன்றது உயிர்த்தெழுந்த பிறகு அவன் மரியாமலே இருக்கிறது. அதாவது மரணமே இருக்காது, மரணமே வேலை செய்யாது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, மரணத்தின் ஆளுகையிலிருந்து நம்ம விடுதலை ஆகுது. ஆமின்னு சொல்லுங்கள். மரணம் ஒரு டேட்டை எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் தான் மரணத்துக்கு நான் ஒரு டேட் என்ன செய்கிறேன், ஃபிக்ஸ் பண்ண முடியும். என் அன்புக்குரியில் ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இப்படிலாம் வசனங்கள் நம்ம வெக்கேபுலரியில் எழுதினார். ஆனால் ஆதியில் தேவன் மனுஷனை படைக்கும்போது உயிரோடு இருக்கிற நாள் செத்த நாள் வைக்கவே இல்லை, அவனை தனது சாயலாகவே படைத்தார். மரணமே அவனுக்கு கிடையாது. என்றைக்கு மரணம் வந்த பிறகுதான் மரணம் வரைக்கும், மரண பரியந்தம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம வெக்கேபுலரிக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை கொடுக்குறாரு. ஆனால் உண்மையில் அவரை பொறுத்தவரை என்னென்னா, மனிதனை படைக்கும்போது ஜீவனோட தான் படைத்தாரு, மரணமே இல்லாமல் தான் படைத்தார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நமக்கு இந்த நாட்களில், இப்போ தான் நான் செய்திக்கு வரேன், இந்த நாட்களில் அந்த ஜெயத்தை நமக்கு தருவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 15 நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமேன். 57 வாசிங்க. 2 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, ஆமென், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு தடவை இந்த வசனத்துக்கு நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஆமென். ஓகே, வாசிங்க திரும்ப ஒரு தடவை. இப்ப வாஸ்து முடிச்சோனே எல்லாம் கை தட்டணும் ஒரு தடவை. கம் ஆன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கை தட்டுங்க ஒரு தடவைக்கு. சோ, தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். இந்த வசனத்தை எதுக்கு நீங்க கொண்டு போறீங்க? கர்த்தர் எனக்கு எப்படி இந்த எக்ஸாம்ல எனக்கு ஜெயம் கொடுத்துருவார், கர்த்தர் எப்படி இந்த வீட்டை கட்ட எனக்கு உதவி செய்வார். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மரணத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். இந்த வார்த்தையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வேற எதுக்கும் பயன்படுத்திட்டீங்க, தப்பு இல்லை. இந்த செல்ஃபோன் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி, இல்லை வந்து 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி, 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி, நான் பேப்பர் வெயிட்டாக வச்சுக்கலாம். பயன்படுமா பயன்படாதா? கட்டாயம் பயன்படும். இல்லை கோவத்தில் எடுத்து பொண்டாட்டி மேலே எரியக்கூட யூஸ் பண்ணலாம்.
அதுவும் யூஸ் ஆகாமல் யூஸ் ஆகாத குறி பார்த்து அடித்தா அதுவும் யூஸ் ஆகும். ஆனால் அதில் படைக்கப்பட்டத நோக்கம் அது அல்ல. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் எழுதின போது உங்கள் பரீட்சையை நினைத்து அவன் எழுதவில்லை, உங்கள் வீடு கட்டுகிறதை குறித்து எழுதவில்லை, உங்கள் எதிர்காலத்து மற்ற காரியங்களை குறித்து எழுதவில்லை. அவன் உயர்ந்த சிந்தனையில் ஒன்றை எழுதினான். கையை தட்டு ஆமென்.